1908 பாரத தேசமெங்கும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பாரத மக்கள் வீறுகொண்டெழுந்து விடுதலை தீப்பந்தம் ஏந்திய ஆண்டு. வடபாரதத்தில் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வீர கர்ஜனை புரிந்த வீர தியாகி லோகமானிய பாலகங்காதர திலகர் அந்நியரை எதிர்த்து போராடியதால் 40 ஆண்டு காலம் தீவாந்திர தண்டனை பெற்றார். அபிநவ பாரதம் இயக்கத்தின் தலைவர் வீர சாவர்கர் தலைமையில் அலைக்கடலென இளைஞர் படை திரண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இதே ஆண்டில் தென் பாரதத்திலும் சுதந்திரப் போர் தொடங்கிற்று. திருநெல்வேலி மாவட்டத்தில் எரிமலை என வெடித்த சுதந்திரப் போராட்டத்தின் விளைவாக கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீது ஆங்கில அரசு இரட்டை ஜென்ம தண்டனை அளித்தது. அபிநவ பாரத் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட போராளி வீர வாஞ்சிநாதன் பாரத மக்கள் உயிர் குடித்த ஆங்கிலேய கலெக்டர் ஆஷ் துரையை ஆவேசமாய் சுட்டுக் கொன்ற ஆண்டு. 1908 தான் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் ஆங்கிலேயரின் கழுகு கண்களுக்கு அகப்படாமல் தப்பித்து புதுச்சேரிக்கு சென்று அங்கு இந்தியா என்னும் விடுதலை பேரியக்க இதழை தொடங்கினார். தேசிய ரீதியாக இத்தனை போராட்ட பதிவுகள் நிகழ்ந்த புரட்சிமிக்க இந்த ஆண்டில்தான் ராமநாதபுரம் மாவட்டம் தவசிக்குறிச்சி என்றழைக்கப்பட்ட பசும்பொன் கிராமத்தில் சிவச்சிந்தனையாளரும் கொடைவள்ளலுமாகிய ஸ்ரீமான் உக்கிரபாண்டிய தேவருக்கும் மங்கையர்குல மணி விளக்கு இந்திராணி அம்மையாருக்கும் தவப்புதல்வனாக 30/10/1908 வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் பிறந்தார். இவரது பிறந்த ஆண்டைப் போலவே பிறந்த தினமும் தெய்வீக ரீதியாக அதிமுக்கியத்துவம் பெற்றது. ஆம், ஆறுமுக கடவுள் சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செய்து சூரசம்ஹாரம் நடத்தி தேவர்களை மீட்ட தினம். 1909 ஏப்ரல் திங்கள் 29 தேவர் திருமகனார் 6 மாத கால கைக்குழந்தையாக இருந்தபோது அவரது அன்னையார் திருமதி இந்திராணியார் மறைந்தார். அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் இழந்து வாடிய குழந்தை தேவருக்கு ஆதரவு கரம் நீட்டினாள் சாந்த பிபி என்னும் இஸ்லாமிய தாய். பசும்பொன் தேவரை சீராட்டி பாராட்டி பாலூட்டி வளர்த்தாள். குழந்தை பருவத்திலிருந்தே ஆழ்ந்த ஞானமும் ஆராயும் திறனும் பொருந்தப் பெற்ற பசும்பொன்னார் கமுதியில் உள்ள கிறிஸ்தவ பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார். கிறிஸ்தவ பாதிரியார் எம்.பி. டேனியல் அவர்களிடம் தமிழ் இலக்கியம், ஆங்கிலம் மற்றும் தத்துவங்கள் ஆகியவற்றை கசடர கற்று தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே மத நல்லிணக்கத்தின் நற்சின்னமாய் திகழ்ந்தார். 10 வரை படித்த தேவரது பேச்சிலே தமிழ்த்தாய் களிநடனம் புரிந்தாள், ஆங்கிலத்தாய் ஆரவாரித்தாள். இன்று மேற்கே உதித்து நிற்கிற இந்த நட்சத்திரம் கூடிய சீக்கிரம் கிழக்கே உதிக்கப் போகிறது. 1000 மடங்கு பிரகாசத்துடன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தாவுடைய வாக்கு பலிதமாவதற்கு இன்று நாம் இங்கு வித்திடுகிறோம், அஸ்திவாரம் இடுகிறோம், பிறக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்த. இளமை காலம் முதலே அவரது எண்ணத்திலும் பேச்சிலும் தேசிய எழுச்சியும் தெய்வீக தன்மையும் தீவிரமடைந்தது. ஆண்டு பசும்பொன் தேவரின் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பெரும் திருப்பம் ஏற்பட்ட ஆண்டாகும்.
தனது சொந்த குடும்ப சொத்து வழக்கு சம்பந்தமாக சென்னை நகருக்கு சென்ற தேவர் அங்கு பிரபல வழக்கறிஞரும் மூத்த காங்கிரஸ் தலைவரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நெருங்கிய நண்பருமான சீமான் சீனிவாச ஐயங்காரை சந்தித்தார். அதே நேரத்தில்தான் சென்னையில் டாக்டர் அன்சாரி தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த மாநாட்டின் அமைப்பாளராக பொறுப்பேற்றிருந்த ஐயங்கார் பசும்பொன் தேவரை ஒரு சாதாரண பார்வையாளராக அம்மாநாட்டிற்கு அழைத்துச் சென்றார். மாநாட்டு மேடையிலே பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் பேசினார்கள். சீமான் சீனிவாச ஐயங்கார் பேசத் தொடங்கினார். அவரது பேச்சிலே எரிமலை வெடித்தது. சுதந்திர கனல் ஒவ்வொருவர் ரத்தத்திலும் ஊடுருவி பாய்ந்தது. பரிபூரண சுதந்திர தீர்மானத்தை முன்மொழிந்து அமர்ந்தார் ஐயங்கார். ஐயங்காரின் தேசிய எழுச்சியும் விடுதலை முழக்கமும் தேவரை வெகுவாக கவர்ந்தது. ஆகவே அவரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் தேவர். பிறகு தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த சட்டையையும் வேஷ்டியையும் துறந்துவிட்டு தூய கதராடை உடுத்தி காங்கிரஸ்காரரானார். தேவரின் தேசிய பற்றையும் எளிமையான தோற்றத்தையும் கண்ட சீனிவாச ஐயங்கார் நெகிழ்ந்து மனம் மகிழ்ந்து அவரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார். தேவரின் தேசிய பார்வையும் ஆன்மீக சிந்தனையும் நேதாஜியை வெகுவாக கவர்ந்தது. தென்னாட்டிற்கு ஒரு வீர தளபதி கிடைத்துவிட்டான் என்று வியந்து பாராட்டி